அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சேனலுக்கும் மேற்பட்ட சரிங்க, பதிவுக்குள்ள போவோம். ஆழ்வார் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, திறமைசாலிங்க, நீங்கள் நல்ல திறமைசாலி, ஆனால் திறமை காரணமாக கொஞ்சம் தாங்குகிற ஒரு ஈகோ குணமும் உங்கள்கிட்ட உண்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அவ்வளோ அதே மாதிரி ரொம்ப பிடிவாத குணமும் இருக்குங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, சுமை தாங்கி போல சிறு வயதிலேயே குடும்ப சுமைகளை ஏற்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. நாலாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சை தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, இளமையான மனைவி அமைவாங்க. 28வது பாயிண்ட்டு, மனைவி வந்து அழகானவங்களாக இருப்பாங்க. சரி, 8வது பாயிண்ட்டு. 9வது பாயிண்ட்டு, மனைவிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். 10வது பாயிண்ட்டு, மனைவி வந்து புத்திசாலியாக இருப்பாங்க. 11வது பாயிண்ட்டு, உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் புகழ் உண்டுங்க. ஆழ்வாருங்கிற பேர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. 12வது பாயிண்ட்டு, தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 13வது பாயிண்ட்டு, சாப்பிட்றப்ப உள்ள கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. 14வது பாயிண்ட்டு, குடும்பத்தில் நிம்மதி குறைவு உண்டு. 15வது பாயிண்ட்டு, உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதனால் தலைவலி வயிற்று வலியால் அடிக்கடி அவதிப்படுவீங்க. 16வது பாயிண்ட்டு, அதிக கோபம் வரும். அந்த கோபம் காரணமாக பிபியாலேயோ அல்ல இதய கோளாறுலேயே பாதிக்கப்படிய அமைப்புகள் இருக்கு, கவனமாக இருக்கணுங்க. 17வது பாயிண்ட்டு, பிராண்டட் பிரியராக இருப்பீங்க, பிராண்டட் ஐட்டம்ஸாக விரும்பி யூஸ் பண்ணுவீங்க. 18வது பாயிண்ட்டு, அம்மா வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க. 19வது பாயிண்ட்டு, அம்மா வந்து முன்கோபியாக இருப்பாங்க. 20வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் ரொம்ப பார்ப்பீங்க. 21வது பாயிண்ட்டு, சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டு. 22வது பாயிண்ட்டு, யார்ட்டே பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. 23வது பாயிண்ட்டு, அம்மா மேலே கோபங்கள், அம்மா மேலே வெறுப்பு, அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும், அம்மாட்ட வந்து எக்காரந்து கொண்டும் சாபங்கள் வாங்கக்கூடாது. 24வது பாயிண்ட்டு, பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. 25வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் கிடைக்காது. 26வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 27வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து டாமினேட்டடாக இருப்பீங்க, குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்கள் பேச்சு தான் கேட்கணுங்க, இஷ்டப்படி தான் நடக்கும்னு நினைப்பீங்க. 28வது பாயிண்ட்டு, வேலை தொழில், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும். 29வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் வந்து ஒரு பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. 30வது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. 31வது பாயிண்ட்டு, கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக உங்கள் அப்பா குடும்பம் இருக்கும். 32வது பாயிண்ட்டு, அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க. 33வது பாயிண்ட்டு, அப்பா வந்து குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். 34வது பாயிண்ட்டு, வீடு கட்டதெல்லாம் தடை தாமதங்கள் நிறைய வருங்க. 35வது பாயிண்ட்டு, அந்த தடை தாமதங்களை மீறி சொந்த வீடு கட்டிடுவீங்க. 36வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 37வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 38வது பாயிண்ட்டு, திருமணத்தின் போது உங்களுக்கு விருப்பமில்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத திருமணமோ அல்லது நிரந்தரமில்லாத நிர்பந்தப்பட்ட ஒரு திருமணமோ உங்களுக்கு நடக்கும் அல்லது காதல் திருமணம் கூட நடக்குங்க. 39வது பாயிண்ட், மனைவியுடன் சண்டை சச்சரவு உண்டு. 40வது பாயிண்ட், மனைவி மேரேஜ் லைஃப்ல திருப்தி இருக்காதுங்க. 41வது பாயிண்ட், குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, வேலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ சேர்ந்து வாழ்ந்தால் திருப்தி இருக்காது. 42வது பாயிண்ட்டு, மனைவி நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 43வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் பகைகள் வில்லங்கங்கள் இருக்கும். 44வது பாயிண்ட்டு, மனைவியால் அவமானங்கள் தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 45வது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவியோடைய நிர்வாகம் தாங்க இருக்கும், மனைவியோடைய நிர்வாகம் தான் ரொம்ப இருக்குங்க. 46வது பாயிண்ட்டு, அம்மா வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினச்சி நீங்கள் அம்மாவை சுத்தரும் தயிர் சாதானம் கொடுக்குறது உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை தரும். 47வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 48வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 49வது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது அது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் ஆழ்வார் என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.